வணக்கம் அன்பு நண்பர்களே, நயன்தாராக்கும் தனுஷுக்கும் இடையில நடைபெற்று இருக்கக்கூடிய மோதல் இன்னைக்கு ரொம்ப பெரிய லெவல வெடிச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ரொம்ப குறிப்பா நயன்தாரா தனுஷுக்கு எதிராக ரொம்பவே காட்டமான ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்காங்க. என்னதான் நடந்துச்சு, தனுஷ் நயன்தாரா மோதலோட உண்மையான பின்னணி என்ன, அது வெறும் பின்னணி மட்டும்தானா, அதுக்கு பின்னாடி வெற்றவங்களால பேசப்படாத இதுவரை சொல்லப்படாத மிகப்பெரிய சங்கதிகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நயன்தாரா கேரளத்துல இருந்து தமிழ் சினிமாவுக்கு வருகை தந்த ஆரோக்கியமான வரவுகள்ல ஒருவர் நயன்தாரா. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள அவர் வந்த புதுசுல வயதான முதிர்ச்சியான நடிகர்களுக்கு தான் ஜோடியா நடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப குறிப்பா சொல்ல போனா ஐயா திரைப்படத்துல சரத்குமாருக்கு ஜோடியா, சந்திரமுகி திரைப்படத்துல ரஜினிகாந்துக்கு ஜோடியான்னு ஒரு காலகட்டம் வரைக்கும் நயன்தாரா ஓல்டேஜ் ஹீரோக்களுக்கான நாயகியா தான் இருந்தாங்க. நாட்கள் செல்ல செல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு வந்தாங்க நயன்தாரா. வல்லவன் படத்துல சிம்பு கூட தொடங்கி நானும் ரவுடிதான் படத்துல விஜய் சேதுபதி வரைக்கும் தனுஷ் கூடன்னு யூத்ஃபுல்லான ஹீரோக்கள் கூட தொடர்ந்து ஜோடியா நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலயும் விஜய் அஜித்னு முன்னணி ஹீரோக்கள் கூடவும் நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. ஒரு காலகட்டத்துல தமிழ் திரையுலகத்துல லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கக்கூடிய இடம் வரைக்கும் உயர்ந்திருந்தாங்க நயன்தாரா. இவ்வளவு பெரிய இடத்துக்கு உயர்ந்திருந்த நேரத்துல தான் விக்னேஷ் சிவன் கூட காதல் வையப்பட்டு காதல் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய லெவல நடிக்கவும் இல்லை. அதற்கு பின்பு அவர் நடித்த ஒரு திரைப்படம் அன்னபூரணி அப்படிங்கக்கூடிய ஒரு திரைப்படத்துல செஃபா நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் பெரிய சர்ச்சைகள்லையும் சிக்கி இருந்துச்சு இந்து அமைப்புகளால. சோ இதுதான் நயன்தாராவினுடைய ஒரு சின்ன பேக்ட்ராப். இதுல நயன்தாராக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் எப்ப காதல் மலர்ந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பா விஜய் சேதுபதி ஹீரோவாவும் நயன்தாரா ஹீரோயினாவும் நடிச்ச அந்த மிக முக்கியமான திரைப்படங்கள்ல ஒன்றுதான் நானும் ரவுடி தான். அந்த படத்தை இயக்குனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவன். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் ரெண்டு பேரும் காதல் வயப்பட்டாங்க. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா தனுஷ். சோ அப்ப இந்த நயன்தாராவினுடைய திருமண வாழ்க்கை எங்கிருந்து தொடங்குதுன்னா அந்த காதல் 10 ஆண்டுகளுக்கு முன்பு விக்னேஷ் சிவனை காதலிச்ச நானும் ரவுடி தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து தொடங்குது. இப்ப அப்படியே அந்த கதையை எங்க கொண்டு வரோம்னா, நயன்தாராக்கு திருமணம்லாம் முடிஞ்ச உடனே நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி ஒன்று எடுக்கிறாங்க. யார் எடுக்கிறாங்க, நெட்ஃப்ளிக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா நயன்தாராவினுடைய திருமணத்தை மட்டுமே மையப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஒரு டாக்குமெண்ட்ரியா அதை ரெடி பண்றாங்க. அதுல ராதிகா தொடங்கி பலரும் முன்னாள் சீனியர் நடிகர்களா இருக்கலாம், நயன்தாராவோட நடிச்சவங்களா இருக்கலாம், விக்னேஷ் சிவன் பேசுறாரு, லோகேஷ் கனகராஜ் பேசுறாருன்னு, நெல்சன் பேசுறாருன்னு ஏராளமான சுவாரஸ்யமான தொகுப்புகளை தொகுத்து வச்சு ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரியா உருவாக்கம் பண்றாங்க. அப்பதான் சிக்கலும் ஆரம்பிக்குது. இந்த காதல் தொடங்கின புள்ளி நானும் ரவுடி தான் திரைப்படம். அந்த திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய சில பாடல் காட்சிகளுடைய வரிகளை, அந்த திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய சில காட்சிகளை பயன்படுத்தினா ப்ரொடியூசர் தனுஷ் முட்டுக்கட்ட போடுறாரு. இல்ல இல்ல இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா எனக்கு காப்பிரைட்ஸ் தரணும், எனக்கு அதுக்கான தொகை தரணும் அப்படிங்கிறார். இது இயல்பான ஒண்ணுதான். ஆனா அதே நேரத்துல நயன்தாரா இன்னைக்கு ரொம்ப காட்டமான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கை 3 பக்க அறிக்கை, ரொம்ப விரிவாவே பல ஊடகங்களை நீங்க பாத்திருப்பீங்க. அதோட சுருங்கின ஒரு வடிவத்தை நம்ம சொல்றதா இருந்தா, அவங்க தனுஷை வந்து எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, தங்களோட அப்பாவால நீங்க எல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தவங்க, நாங்கெல்லாம் சுய உழைப்பால ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்னைக்கு கால் பதிச்சு தடம் பதிச்சு நாங்கெல்லாம் நின்னவங்க, யாரையும் யாராலையும் வீழ்த்திட முடியாது, இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம், ஆனா நீங்க வந்து அந்த நானும் ரவுடி தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணீங்க, அந்த படம் ஹிட் ஆனதுல கூட ப்ரொடியூசரா நீங்க சந்தோஷப்படல, இந்த படம் இவ்வளவு ஹிட் ஆயிருச்சு இவ்வளவு பேர் கிடைச்சிருச்சேன்னு உங்களுக்குள்ள ஒரு ஆற்றாமையும் பொறாமை குணமும் இருந்துச்சு, அதை எங்களால பார்க்க முடிஞ்சு, இது எல்லாத்துக்கும் மேல அதுக்கான பிலிம்பேர் அவார்டுல கூட நீங்க அதை தான் வெளிப்படுத்தி இருந்தீங்க அப்படின்லாம் தொடங்கி அப்படியே தனுஷ இன்னொரு முகத்தை அப்படியே தோளுரிச்சு காட்டிடுறாங்க. நீங்க எல்லாம் பார்க்கக்கூடிய ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய தனுஷோ அல்லது இசை வெளியீட்டு விழால பார்க்கக்கூடிய தனுஷோ தனுஷ் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இன்ஸ்டாகிராம்ல நயன்தாரா வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிக்கைக்கு மேல ஓம் நமச்சிவாயன்னு போட்டிருக்காங்க. அது ஏன் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே தனுஷ் தன்னோட கழுத்துல ருத்ராட்சம் எல்லாம் போட்டிருப்பாரு. ஏ நீ எல்லாம் ருத்ராட்சம்லாம் போட்டாலும் நீங்க ஒன்றும் அவ்வளவு யோக்கிய சொம்பு இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக தான் ஓம் நமச்சிவாய அப்படின்னு போட்டிருக்கதா சொல்லப்படுது. அதே நேரத்துல நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே யாரடி நீ மோகினி மாதிரியான படங்கள்ல தனுஷ் கூடவே சேர்ந்து நடிச்சவங்க. சோ ஒரு கோர் ஆக்டர் தான். சோ அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருக்கணும். அதை மீறி என்ன நடந்துச்சு அப்படிங்கக்கூடிய இடத்துல இருவர்ல யாரு மேல தப்பு அப்படிங்கக்கூடிய புள்ளிக்கு இப்ப நம்ம வரோம். கிட்டத்தட்ட நயன்தாராவினுடைய திருமணம் முடிந்து 2 ஆண்டுகள் ஆயிருச்சு. அந்த தம்பதிகள் குழந்தையும் பிறந்துருச்சு. சோ அவங்க ஏற்கனவே அந்த குழந்தைகளை வெளி உலகத்துக்கு அறிவிச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல அந்த திருமணம் எல்லாம் முடிந்து 2 ஆண்டுகள் ஆன நிலையில ஏன் இந்த 2 ஆண்டுகளா நெட்ஃபிளிக்ஸ் படத்தை வெளியிடல அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு நயன்தாரா இந்த விளக்கத்துல சொல்லியிருக்காங்க. தனுஷ் எங்களுக்கு வந்து வெளியிட விடல,
தொடர்ந்து எங்களுக்கு காப்பிரைட்ஸ் கேட்டு எங்கள்ட்ட நிவாரணம் கேட்டு எங்களோட படத்தை பயன்படுத்தக்கூடாது, நானும் ரவுடி தான் பயன்படுத்தக்கூடாது, நானும் ரவுடி தான் பாடலை பயன்படுத்தக்கூடாது, நானும் ரவுடி தான் சீனை பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் பயங்கர முட்டுக்கட்டை போட்டாரு. ஒரு தயாரிப்பாளராக அவர் முட்டுக்கட்டை போட்டாரு அப்படிங்கக்கூடிய இடத்தை நம்ம வேதனையோட பதிவு செஞ்சிருக்காங்க. சரி, தனுஷ் அதுக்கு தான் முட்டுக்கட்டை போட்டாரு. ஸோ நம்ம வந்து திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்ட காட்சிகளுக்கு வெளியில அங்கே சூழல் இருக்கும்ல, ஏன்னா அங்கே தானே விக்னேஸ்வரன் நயன்தாரா லவ் பண்ணுறாரு. ஸோ அந்த லவ் ததும்ப அவர் ப்ரப்போஸ் பண்ண காட்சிகளாக இருக்கலாம், அல்லது அது சார்ந்த உரையாடல்களாக இருக்கலாம், இந்த படத்தில் இந்த பாடல் நயன்தாராட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கே வச்சேன் அப்படிங்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம், அந்த காட்சிகளை பயன்படுத்துறதுக்கு தான் தடை இருந்துச்சு. சரி, அதே நேரத்தில் நம்ம திரைப்படத்தில் பயன்படுத்தப்படாத சில சீன்ஸ் அங்கே வச்சு எடுத்திருப்போம்ல, அதையாவது பயன்படுத்திக்கலாம்னு ஒரு 3 வினாடி வீடியோ வச்சுருந்தோம், அதுக்கும் 10 கோடி ரூபா கேட்டு இவருக்கு இழப்பீடு கேட்டிருக்காரு தனுஷ் அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமா அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. ரொம்ப குறிப்பா நாங்க நிஜத்துல பார்க்கக்கூடிய தனுஷும் இந்த தனுஷும் வேற வேற, அவர் சினிமால ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசக்கூடிய தனுஷ் இவர் இல்ல, இவர் முற்றிலும் வேறுபட்டவர். இப்ப கூட அடுத்த இசை வெளியீட்டு விழாவுல இதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வந்து அவர் பேசலாம் அப்படின்னு காட்டமா நயன்தாரா சொல்லியிருக்காங்க. சரி, நயன்தாரா இந்த மேட்டர்ல இவ்வளவு சொல்லியிருக்காங்களே, அப்ப நயன்தாரா பக்கம் தானங்க நியாயம் இருக்கும், தனுஷ் தானங்க மோசமானவர் அப்படின்னு நம்ம கேட்கலாம். தனுஷ் மோசமானவரான்னு கேட்டா, இதுல அவர் வந்து ஒரு வியாபாரியா செயல்பட்டு இருக்காரு, நட்பை மதிக்கல, ஒரு சக இண்டஸ்ட்ரியை மதிக்கல, தன்னை வந்து எந்த நேரத்துல ஒரு வியாபாரியா பார்த்துருக்காரு. இன்னும் சொல்ல போனா நயன்தாரா சொன்ன மாதிரி சில இடங்கள்ல அது பொறாமை குணமாவும் இருந்திருக்கலாம், ஏன்னா இது இந்த படம் நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணோம், நமக்கு ப்ரொடியூசருங்கிறத தாண்டி இந்த படம் விஜய் சேதுபதிக்கு இவ்வளவு பேரை கொடுத்துருக்கு, நயன்தாராக்கு லேடி சூப்பர் ஸ்டாருங்கிறாங்க இவ்வளவு பேரை கொடுக்குது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அது வந்து ஒரு உள்மன பொறாமையாவும் வெளிப்படுது. சரி, அப்படின்னா நயன்தாரா இதுல வந்து தவறே பண்ணலையான்னா, நயன்தாரா நடிச்சிருக்கக்கூடிய நயன்தாரா வாழ்க்கையை மையப்படுத்தின அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இன்னும் 2 நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான விளம்பரமா தனுஷைய நயன்தாரா வீதியில் இறக்கி விட்டு கேவலப்படுத்தி இருக்க கூடாது அப்படிங்கக்கூடிய கோணமும் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. எது எப்படியா இருந்தாலும் கூத்தாடிகளுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய சண்டை அப்படிங்கக்கூடியது, மோதல் அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளத்துல பேசு பொருளா ஆகியிருக்கு. நீங்க தனுஷ் ஒரு கெட்டவர் அப்படிங்கறதுனால நயன்தாரா அம்பலப்படுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது இன்னும் 2 நாள்ல அவங்களோட டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வரப்போகுது, அதுக்கான ப்ரமோஷனா நயன்தாரா தனுஷ் அசிங்கப்படுத்துறத பயன்படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.